வணக்கம். விராஸ் வாய்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நேற்று பார்த்துருப்பீங்க, எல்லா ஊடகங்களையும் எல்லா இடத்துலையும் பிரதம மந்திரி பேசுகிறப்ப அந்த பிஎம் கிசானுக்கு 2000 ரூபா ஒவ்வொருத்தருக்கும் 18000 மொத்தம் 18000 கோடி ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. 9 கோடி விவசாயிகளுக்கு 18 கோடி ரூபா ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. இந்த பிஎம் கிசான்ங்கிறது வந்து பட்ஜெட்லேயே வந்து ஒதுக்கின பணம், 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக 2000 ரூபா கொடுக்குறது. இந்த டைத்தில் அது டைமிங் பண்ணி பண்ணது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக இப்போ விவசாயிகள் போராடுறாங்க, ஆனால் கவர்மெண்ட் வந்து விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பண்ணுது அப்படின்றதுக்காக பொலிட்டிக்கலாக பண்ணியிருக்கலாம். ஆனால் இது விவசாயிகள் நிறையா பேர் இன்ட்ராக்ட் பண்ணப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் போட்டிருந்தாங்க. 6000 ரூபா வருஷத்துக்கு அப்படின்றப்போ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ வருதுன்னா 16 ரூபா வருது. 16 ரூபாய்க்கு வந்து இப்போ ஒரு வில்லேஜில் இருந்தாலுமே ஒரு கிராமத்தில் இருக்க விவசாயி வந்து 16 ரூபாய்க்கு என்ன சாப்பிட முடியும்னா ஒரு வடையும் ஒரு டீயும் ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம். இதுதான் 16 ரூபா 6000 ரூபா வருஷத்துக்குன்றது. ஆனால் இது கொடுத்த நோக்கம் வந்து ஒரு நல்ல நோக்கம், பட் இது எப்படி போய் சென்றடைஞ்சு எப்படி செலவாகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது எவ்வளோ தூரத்துக்கு யூஸாக இருக்க போகுது, இதில் பார்க்க வேண்டிய வேலைகள் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா இந்த பிஎம் கிசான்ன்றதே வந்து யாருக்கு போகுதுன்னா, யார் நேரில் நிலம் இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த பணம் போகும். ஏன்னா இந்த ஸ்கீம் வடிவமைச்சதே அப்படி, இது வந்து ஓனர்ஸுக்கு தான் இது போகும். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 80% வந்து டெனன்ட் ஃபார்மர்ஸ், ஷேர் கிராப்பர்ஸ், அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ், இதெல்லாம் டாக்டர் சாமிநாதன் கமிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விவசாயி அப்படின்ற டெஃபினிஷன் வந்து சாமிநாதன் கமிட்டியில் சொன்ன மாதிரி இவங்க பண்ணலை. யார் யார் நிலம் வச்சுருக்காங்களோ நில சுவாந்தார்களுக்கு தான் இந்த 6000 ரூபா, விவசாயிகளுக்கு நேராக போகிறதில்ல. இப்போ நிறையா நில சுவாந்தார்கள் அவங்க நிலத்தை வந்து விற்றுக்கலாம், ஆனால் இப்போ நம்மளுக்கு இருக்க ரெவன்யூ சிஸ்டம் படி அந்த பட்டா மாறுதல் இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சாதாரண விவசாயி பேரில் மாற்றுறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்படணும்னு, அது மாறலைன்னா அந்த பட்டா வந்து ஓனர் பேரில் இருந்தால் அவருக்கு தான் அந்த 6000 ரூபா போகும். இது ஒரு புறம் இருக்க, இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றது வந்து விவசாயிகள் நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்ணப்போ வேறு விதமாக சொன்னாங்க, அதை நான் இங்கே பகிர்ந்துக்க விரும்பலை. அடுத்து பார்த்திங்கன்னா, நேற்று ஒரு மிஸ்டர் பிரகாஷ் ஜவடேகர், சென்ட்ரல் மினிஸ்டர், ரொம்ப ஓக்கலான மினிஸ்டர், அவர் வந்து சென்னையில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தப்போ என்ன சொல்லியிருக்காரு, விவசாயிகளோட வருமானத்தை எல்லாத்தையும் ரெட்டடிப்பாக்கியாச்சு அப்படிங்கிறார். இது நானும் ஒரு விவசாயி தான், நானும் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரெட்டடிப்பாகனா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 20000 ரூபா அவங்க வருமானமாக இருந்துச்சுன்னா இப்போ 40000 ரூபா ஆயிடுச்சு அப்படின்றது தான் அவங்களோட வாதம். இது கேட்குறப்ப ரொம்ப ஒரு வருத்தமாக கூட இருந்துச்சு. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் என்ன கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டியில் என்ன, உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நீ நெல் விவசாயம் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து 10 ரூபா 12 ரூபா இருந்தது, இன்றைக்கி ஒரு ஏக்கர் விவசாயம் பண்ணுறதுக்கு 25000லேருந்து 30000 ரூபா போகும். 30000 ரூபா எப்போ போகும்னா, நீங்கள் ஒரு மருந்து அடிக்கணும், அப்போ ஒரு பூச்சி 2 தடவை விழுந்துருச்சுன்னா மருந்து அடிச்சிங்கன்னா 30000 ரூபா ஆகும். ஆனால் நீங்கள் போய் இந்த ஸ்கேல் ஆஃப் ஃபினான்ஸ்னு வச்சுருக்காங்கல்ல, ஸ்கேல் ஆஃப் ஃபினான்ஸ்னால் என்ன, ஒரு ஏக்கர் பயிர்றதுக்கு கவர்மெண்ட் நிர்ணயப்படி எவ்வளவு கொடுக்கலான்றது, அது வந்து எவ்வளோ இருக்குன்னா இதில் பாதி கூட இருக்குது. இதை வச்சுக்கிட்டு அவங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறது அப்படியுமே வந்து இன்க்ரீஸ் ஆகலை. எங்கே வந்து இப்போ 30000 ரூபா செலவழிச்சுட்டு ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டை வந்தாலுமே வந்து அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், இப்போ நீங்கள் கொள்முதல் விலையிலே வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே வந்து 35000 ரூபா மேக்ஸிமம் கிடைக்கும். இதில் இந்த அறுக்கிற கூலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறது வந்து விவசாயம் பண்ணணுன்றதுக்காக பண்ணுறதை தான் இருக்குது, அதில் லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து என்ன, இந்த இன்சூரன்ஸ் பற்றி எங்கேயுமே அட்ரஸ் பண்ணல. இன்சூரன்ஸ் இப்போ எப்படி விவசாயிகளுக்கு கிடைக்குதுன்னா, மொத்தமாக எல்லாத்துக்கும் இந்த ஃபசல் பீமா யோஜனான்னு போட்டுட்டு அதில் வந்து கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும்னா, நீங்கள் ஒரு விவசாயிக்கு வந்து பூச்சி அடித்தோ, இல்லைனா 10 விவசாயிகளுக்கு பூச்சி அடித்தோ, இல்லைனா தண்ணி இல்லாமையோ பயிர் வாடி போச்சுன்னா அதுக்கு கிடைக்காது. எப்போ கிடைக்கும்னா, அந்த எல்லா ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் அன்னவாரி சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும், அதை வாங்கினீங்கன்னா தான் எல்லாத்துக்கும் கிடைக்கும். இந்த ஃபசல் பீமா யோஜனாவில் பெனிஃபிட் ஆனது யாருன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கோடி கோடியாக லாபம் பார்த்தாங்க. இன்னமும் வந்து விவசாயிகள் நிறையா பேர் அந்த ப்ரீமியம் கட்டிட்டு இன்னமும் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் வரலைன்னு வந்து நிறையா போரத்தில் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது இப்படி இருக்கிறப்ப அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டு இன்ஸ்டிடியூஷன்கிட்ட இருந்து இன்சூரன்ஸை வாங்குறதுக்கு இவ்வளோ அலையிற விவசாயிகள், ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் போட்டு அதில் ஏதாச்சும் ஒரு டிஸ்பியூட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆர்டிஓட்ட போய் கேட்கணும்ன்றாங்க. ஆர்டிஓ எந்த ஆர்டிஓங்க ஒரு விவசாயிக்கு வந்து ஃபேவர் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சரியில்லாத வாதம். அடுத்து வந்து நான் என்ன பார்க்கணும்னா, நான்
பார்த்துக்கிட்டு இருந்தப்ப நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கோம். நம்ம உங்கள் பிஜேபியோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பெரிய இது என்னென்னா, விவசாயிகளோட கடன் வாங்கினாங்கன்னா பேங்க்கில் அவங்க ஒழுங்காக திருப்பி செலுத்திட்டாங்கன்னா அந்த கடனில் இருக்க வட்டி எல்லாத்தையுமே வந்து அரசாங்கம் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுத்துருந்தாங்க. இதை வந்து நம்ம சிவசங்கர் பிரசாத் மினிஸ்ட்ரியில் இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்காரு. அவரே என்ன சொன்னார், 1/1/2020 இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க, பட் இன்றைக்கி டேட் வரைக்கும் வரல. இது வந்து குறு சிறு விவசாயிகளுக்கு சரி, 5 ஏக்கர் வச்சுருக்கவங்களுக்கு வரைக்கும் சொல்கிறாங்க, அவங்களுக்காச்சும் இதை கொடுக்கணும் இல்லையா, இது வரைக்கும் கொடுக்கல. இந்த ரெட்டடி பார்க்குறன்றது வந்து இது வந்து இந்த பணத்தை ரெட்டடி பார்க்குற மாதிரி இருக்குது, இது வரைக்கும் எங்கேயுமே ரெட்டடி பண்ண மாதிரி தெரியல. 2022 விவசாயிகள் வருமானம்லாம் 10,000 ரூபா இருந்ததுன்னா 20,000 ரூபா ஆகும்னு சொல்கிறாங்க, எங்கேயுமே ஆகலை. இன்னொன்று வந்து நம்மளுக்கு இந்த டெவலப்மெண்ட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ நிறையா அறிக்கைகளை படித்தோம், நம்ம நெட்டில் போய் பார்க்குறோம், இதெல்லாம் பார்க்குறப்ப என்னென்னா, ஆகஸ்ட்டு இந்த மாதம் நம்ம ஒரு மிஸ்டர் அதானி இல்லை, அதானி குழுமத்தோட தலைவர், அவர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு மீட்டிங்கில் பேசுகிறப்ப, கூடிய சீக்கிரம் கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரும், அந்த சட்டம் வந்துச்சுன்னா இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கு அப்புறம் வந்து கோல்டு ஸ்டோரேஜ் இதுக்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறையா வரும் அப்படின்னு எப்போ சொல்கிறாரு, ஆகஸ்ட்டில் சொல்கிறாரு. இந்த சட்டம் எப்போ பார்லிமெண்ட்டுக்கு வருது, நவம்பரில் வருது. எம்பிக்கெலாம் எப்போ தெரியுது, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப தான் தெரியுது. எப்படி பாஸ் பண்ணுறாங்க, எந்த யாருமே இல்லாமல் சத்தம் போட்டு ராஜ்யசபாவில் ஓட்டு எடுக்காமே பாஸ் ஆயிடுது. ஸோ இதில் என்ன சந்தேகம் வருது, இப்போ இந்த ஆர்சிபியில் போன நவம்பரில் வந்து நம்ம பிரதமர் போயிருந்தப்போ கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னப்போ நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். பட் இப்போ அதில் என்ன பின்னாடி இருக்குன்றதை பார்க்கணும். ஆர்சிபியில் கையெழுத்து போட்டிருந்தா பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் பெரிய நிறுவனங்கள்லாம் வரும். வந்துச்சுன்னா இங்கே உங்கள் அதானி அம்பானி இந்த மாதிரி குழுமம்லாம் வந்து நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகணுமோ, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆர்சிபியில் கையெழுத்து போடாத மாதிரி தான் இப்போ தோணுது. விவசாயியில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னு வெளியே சொன்னாலுமே வந்து அல்டிமேட்டாக வந்து இப்போ விவசாயிகளோட கோரிக்கைகளை எந்த செவி கொடுத்தும் கேட்காம 35 விவசாயிகள் இறந்து போயிட்டாங்க. அதை பற்றியுமே எதுவுமே பேசாதப்ப நம்மளுக்கு இந்த சந்தேகம்லாம் வருது. ஆர்சிபியில் கையெழுத்து போடாது, ஒரு வேளை இந்த மாதிரி பெரிய கேபிட்டலிஸ்ட்லாம் அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணி அவங்க ஒரு பெரிய மார்க்கெட்டிங் இதை டெவலப் பண்ண பிறகு அப்புறமா கையெழுத்து போடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்கன்றது சந்தேகமே வருது. இது விவசாயம் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமுல் வந்து ஃபர்தராக ஒன்று எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு 1200 கோடி ரூபா அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அமுல் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் செக்டரில் இருக்குது. அப்படி அவங்க அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கப்போ அவங்கள வளர விட்டுட்டு இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் எது வந்தாலும் அவங்க எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதில் என்ன ஆகும்னா, நீங்கள் எது வேணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், என்ன பண்ணலான்னு அப்படின்னு இந்த சட்டத்தில் சொல்கிறதா சொல்கிறீங்க. நீங்கள் ஆர்சிபி இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எதுலேயுமே கையெழுத்து போடாதப்ப எப்படி வந்து விவசாயிகள் விளைபொருளை வந்து கொண்டு சேரணும், ஒரு 1/2 ஏக்கரில் வெண்டைக்காய் போடுறவர் வந்து எக்ஸ்போர்ட் எங்கெங்கே பண்ண போகிறாரு, எங்கே வேணாலும் கொண்டு இந்தியாவில் விற்கலாம்னா எங்கே கொண்டு விற்க போகிறாரு, அவர் அவரோட வில்லேஜை விட்டு அடுத்து டவுனில் போய் விற்கிறதே பெரிய கஷ்டமான வேலையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இது வந்து பட்ஜெட்டில் கொடுத்தது தான் இந்த 18,000 கோடி. அதை வந்து இப்போ இந்த ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு ஜவடேகர் சொன்ன மாதிரி இது வந்து விவசாயிகளோட வருமானம் எங்கேயுமே ரெட்டடிப்பாகலை. யாராச்சும் ரெட்டடிப்பாகிருந்தால் தயவுசெய்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நான் அவங்கள கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்றதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுறதுக்கு சொல்லுவோம். இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.